கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தனியார் கல்வி நிறுவனங்கள் அறக்கட்டளையின் சார்பில் 11ஆம் ஆண்டு நினைவு சுழற்கோப்பைக்கான அகில இந்திய ஹாக்கி போட்டி நடைபெற்றது. இதில் நாடு முழுவதும் இருந்து 16 அணிகள் கலந்து கொண்டன. போட்டியின் 4வது நாள் ஆட்டத்தில் புவனேஸ்வர் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே அணியும் சட்டிகர் சிஐஎஸ்எஃப் அணியும் மோதின. இந்த ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவு பெற்றது. அதேபோல் பெங்களூர் ஹாக்கி அசோசியேஷன் அணியும் மும்பை ஆல் இந்தியா கஸ்டம் ஜிஎஸ்டி அணியும் சமநிலை கோல்களுடன் ஆட்டத்தை நிறைவு செய்தன. மும்பை யூனியன் வங்கி அணி கோவில்பட்டி லட்சுமி அம்மாள் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அணியும் மோதியது. இதில் 5-0 என்ற கோல் கணக்கில் மும்பை யூனியன் வங்கி அணி வெற்றி பெற்றது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.